வணக்கம். யூடியூப் நேயர்களுக்கும் வாட்ஸ்அப் நேயர்களுக்கும் மூலர்களுக்கும் எல்லாருடைய பேருமேகளுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவன் கொஞ்சம் மேரேஜை பற்றி உங்களுக்கு தெளிவாக பேச போகிறேன். ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோ மேரேஜை பற்றி. மேரேஜ் ஜாதகம் போட்டும் போகணும்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு குழு கொடுப்போம்ன்றதுக்காண்டே ஒரு மேரேஜை பற்றி உங்களுக்கு பேச போகிறேன். எழுத்து வந்து உங்களுக்கு வந்து சரியாக செல்லில் வந்து சிஸ்டத்தான் இருக்கும். அது பெருசாக டிவியில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லைன்னா வாய்ஸை வச்சுட்டு நீங்கள் அந்த எழுத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லை எழுத்து மட்டும்னா இந்த ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் சொல்லுவேன். எழுத்து புள்ளின்னு காட்டி விட்டுறாதீங்க. வாய்ஸை கவரிங்க மெயினாக. வாய்ஸில் தான் விஷயமே இருக்கு. எழுத்து வந்து சுமாரத்தான் இருக்கும். கொஞ்சம் தள்ளி செல்லில் எடுக்கிறதுனால ஒரு சிரமமாட்டா இருக்கு. பெரிய போட்டா போட்டு எடுக்கிறதுக்கு யோசனை இல்லை. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. வாய்ஸ் கவனிங்க. உள்ள போ. மேரேஜ், மேரேஜ்னா ஆண் பெண் ரெண்டு பேருக்கு மேரேஜ் தான் பேரு. ஆண் ஜாதத்துல ஏராளமான கணவனா இருப்பார். ஆண் ஜாதத்துல ஏராளமான மனைவியா இருக்கும். பெண் ஜாதத்துல ஏராளமான கணவனா இருப்பார். இவ்வளவு வித்தியாசம். மெத்தர் எல்லாம் ஒண்ணு இல்லையா? ஒரு பாயிண்ட். ஒரு ஆண் ஜாதகத்தில் பேசுகிறோம் முதல்ல, அப்புறம் பெண் ஜாதகத்துக்கு அப்புறம் பாவம். ஒரு ஏழாம் பாவ புத்திநாதன் பாவமுனே உள்தொடர்பில் பார்க்கவும். 6/4/2020 88/70/51/36 போன் நம்பர். மேரேஜ் திருமணம். ஏழாம் பாவ புத்திநாதன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம். உண்ணாம்பாவை புத்தினாத நட்சத்திரத்தில் வருகிற நைட் பார்ட்னர் ஒற்றுமையா இருப்பாங்க. ஏழாம்பாவை புத்தினாதன் நீண்ட நட்சத்திரம். ரெண்டாம்பாவை புத்தினாதனா வாக்குவாதம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு முன்னாடியே அட்வைஸ் போயிடுவாங்க. ஏழாம்பாவை புத்தினாதன் நீண்ட நட்சத்திரம். மூணாம்பாவை புத்தினாதனா தற்காலிக ரெண்டு பேரும் பிரிய வேண்டி வரும். தொழில் நிமித்தமா கூட இருக்கலாம். இல்ல சின்ன சண்டையா இருந்து கோபப்பட்டு போயிட்டு வரலாம். அவங்க மேல சந்தேகம் ஏற்பட்டுரும். அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுரும். ஏழாம் பாவம் புத்தினால நீண்ட நட்சத்திரம். நாலாம் பாவம் புத்தினால இருந்துச்சுன்னா அவங்க மேல அதிருப்தியா இருக்கும். புத்திச்சிடாம இருக்கும். ஏழாம் பாவம் புத்தினால நீண்ட நட்சத்திரம். அஞ்சாம் பாவ புத்தினாளாக அமைந்தால் சந்தோஷம் நல்லா இருக்கும். சந்தோஷம் அழைப்பான். ஏழாம் பாவ புத்தினால நின்ற நட்சத்திரம். ஆறாம் பாவ புத்தினாளாக இருந்தால் பிரிவினை அல்லது திருமணமே அமையாமல் லேட் ஆகிறது. பெண்ணே செஞ்சாகாம. ஏழாம் பாவ புத்தினால நின்ற நட்சத்திரம். ஏழாம் பாவ புத்தினா நட்சத்திரத்தில் இருந்தால் அதிகார உள்ள நபர் வரக்கூடிய பெண். ஏழாம் பாவ புத்தினாதன் நின்ற நட்சத்திரம். எட்டாம் பாவ புத்தினாதன் இருந்தா நம்ம பொழுதறிக்கு துன்படுத்திட்டே இருப்பாங்க. ஏழாம் பாவ புத்தினாதன் நின்ற நட்சத்திரம். ஒன்பாம் பாவ புத்தினா இருந்தா ரெண்டு திருமணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏழாம் புத்தினாதன் நின்ற நட்சத்திரம். பத்தாம் பாவ புத்தினாதன் இருந்தா ஜாதகன் அதிருப்தியோடு இருந்தா. இது வந்து மனித அதிருப்தியா இருப்பாங்க. இது ஜாதகன் அதிருப்தியா இருப்பாங்க. ஏழாம் பாவ புத்தினாளர் நீண்ட நட்சத்திரம். பதினோராம் பாவ புத்தினாளர் இணைவா இருப்பாங்க. சந்தோஷமா. ஏழாம் பாவ புத்தினாளர் நீண்ட நட்சத்திரம். பன்னெண்டாம் பாவ புத்தினாளர் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்கன்னு புரிஞ்சு போயிடுவாங்க. இல்ல நோயுற்ற மனைவியா இருக்கும். உடல் ஆரோக்கியம் குறைவா இருக்கும். ஏதாவது ஒரு ரெண்டு இருக்கும். அவங்களுக்கு எடுத்துக்கிடணும். அத உங்களோட பிறந்த ஜாதகத்துல இந்த குறிப்பிடையை வந்து நீங்க பாக்கணும். அதோட ஒத்த குறிப்பிடையா எப்பயுமே அமையாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒத்த லைன் சொல்லியிருக்கேன். ரெண்டு குறிப்பிட இருக்கலாம், மூணு குறிப்பிட இருக்கலாம், நாலு கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அது எப்படி நம்ம இணைச்சு உள்ள போறது அப்படின்னா, ஏழாம் பாவ புத்தினால நீங்க நட்சத்திரம் ஒன்னாம் பாவத்தை காட்டி உபநட்சத்திரம் இரண்டாம் பாவத்தை காட்டினால் நல்ல லைஃப் பார்ட்னர் தான்.
சிறு சில வாக்குவாதம் பண்ணுவாங்க, அற்பிக்கையா அந்த மாதிரி போயிருக்கும். ஏன்னா இந்த ரெண்டாம் பாவத்தை வந்து இது தடுத்துருக்கு, இந்த ஒன்றாம் பாவத்து ரெண்டாம் பாவத்தை தடுத்துருக்கு, அதனால அற்பிக்கையா. ஏழாம் பாவம் புத்தினால் நின்ற நட்சத்திரம் ஒன்றாம் பாவத்தை காட்டி உபநட்சத்திரம் மூணாம் பாவத்தை காட்டிச்சு அப்படின்னு சொன்னா நல்ல மனசுக்கு பிடிச்ச பழகா இருப்பாங்க. அப்பயே சில தற்காலிக பிரிவு உண்டு, அவங்க மேல மேட்சிம சந்தேகம் வராங்க. இப்ப இங்க சந்தேகம் கொடுத்த இப்ப சந்தேகம் இல்லைன்னு சொல்றேன், அது ரெண்டு தான் சேர்ந்து விடுறேன். ஏன்னா இங்க ஒன்னா போகுது. அதனால ஏழாம் பாவம் புத்தினால் நின்ற நட்சத்திரம் ஒன்னாம் பாவம் புத்தினாக அமைந்து ஏழாம் பாவம் புத்தினாள் என்ற புத்தினாள் நாலாம் பாவத்தை காட்டுச்சுன்னா அதிர்ச்சி இருக்கும். ஆனா அவங்க தெரிஞ்சவங்களா இருக்கிறனால சொந்த சாக்கா மலா ஏதோ உறவினர் வேலை இருக்கிறனால பெருசாக காட்டிக்கிற மாட்டாங்க. ஏழாம் பாவம் புத்தினாள் நின்ற நட்சத்திரம் ஒன்று உபநட்சத்திரம் அஞ்சா காட்டுச்சுன்னா நல்லா லைஃப் நல்லா இருக்கும், ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஏழாம் பாவ புத்தினாதன் நின்ற நட்சத்திரம் ஒன்னை காட்டி உபநட்சத்திரம் ஆற கிடைச்சுன்னா இதுதான் கண்டிப்பா பிரிஞ்சிருவாங்க. ஆனா வந்து திருமணம் நடக்கும், பிரிஞ்சிருவாங்க. ஏழாம் பாவ புத்தினாதன் நின்ற நட்சத்திரம் ஒன்னை காட்டி உபநட்சத்திரம் ஏழை கிடைச்சுன்னா நல்லா ஒற்றுமையா இருப்பாங்க, ரெண்டு பேரும் பொறுமை பொறுமைகிட்டு இருப்பாங்க, அப்புறம் சேர்ந்துக்குவாங்க. ஏழாம் பாவ புத்தினால் நின்ற நட்சத்திரம் ஒன்னை காட்டி எட்டாம் பாவ சொன்னாரு காட்டுச்சுன்னா உன்னை கொள்ளாம விட மாட்டா, நீ வந்து பாடுறா உன் ஒரு கை பாக்கிறாங்க டார்ச்சர் பண்ணுவாங்க. ஏழாம் பாவ புத்தினால் நின்ற நட்சத்திரம் ஒன்னை காட்டி ஒன்பதை காட்டிச்சு அப்படின்னா என்னை விட்டப்பா ஒரு தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லி நீ யாரே வச்சிருக்க உண்டு வாழறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஏழாம் பாவ புத்தினா நின்ற நட்சத்திரம் உன்னை காட்டி பட்டை காட்டுச்சு அப்படின்னா தொழில் பார்க்கக்கூடிய மனைவியா இருப்பாங்க, ஆனா ஒற்றுமையா இருப்பாங்க. காலையில சாயங்காலம் வந்த உடனே நான் என்ன வேலை பார்த்து வரேன், நீங்க வந்திருக்க முன்ன கூட எனக்கு ஒரு காப்பி போட்டு கொடுக்க கூடாதா அப்படின்னு நானும் வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன், நான் சும்மா வந்திருக்கேன் அப்படின்னு ஒத்த வரையில சொல்லுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. அல்லது கணவர் வந்து வெளிநாட்டுக்கு போய் இருப்பாரு, மனைவி உள்நாட்டுல இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. இதுதான் பாயங்கள். இப்படி ரெண்டு பேர் ரெண்டு காமிக்கும்போது இப்படி போறோம், மூணு காமிக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரே ஒன்னாம் பாவத்தை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏழாம் பாவம் புத்தினாதன் நின்ற நட்சத்திரம் ஒன்னை காட்டி ஆறு காட்டுது எட்ட காட்டுது இப்ப செப்ராறு, அப்ப வெறும் ஒன்று ஆறு எட்டு வந்துருச்சு. அப்ப இவரு பிரியவும் மாட்டா, தானும் தள்ளி கொடுப்பார். இந்த ஒரு பிரச்சனை வந்து மாட்டிக்கிறோம், இந்த ஒரு பிரச்சனை மூணு குறியாட்டி இப்படி இருந்து மாட்டிக்கிறோம். இதே ஏழு ஒன்னாம் பாவம் ஏழு ஒன்று தொடர்பு விட்டு அஞ்சு பதினொன்று வந்துச்சுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா ரெண்டு பேரும் புரியாம இருப்பாங்க. இது ஏழு ஒண்ணு அஞ்சு பதினொன்று, அது ஏழு ஒண்ணு ஆறு எட்டு, இப்படி பேசுவோம் பாயிண்ட். இது ஏழு ஏழாம் ஏழு ஒன்னு பிளஸ் நாலு பத்து இப்படி குறியாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி வேணாலும் குறியாடும், நம்ம நினைச்சுதான் பயிர் சொல்லணும். ஏழு ஒண்ணுன்ற வீடு ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருப்பாங்க, ரெண்டு பேரும் அந்த ஊர்ல ஒரு வேலை பார்ப்பாங்க, இந்த ஊர்ல வேலை பார்ப்பாங்க, இப்படி சூழ்நிலைகளை அனுசரிச்சு போயிடுவாங்க. ஏழாம் பாவம் ஒன்று ஒன்று ரெண்டு எட்டு தொடர்பு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பணம் இருக்கும் பொழுதுக்கு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பிரச்சனை இருக்கும். ஏழாம் பாவம் புத்தினாதன் ஆறு பன்னெண்டு ஒன்று ஆறு பன்னெண்டுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வராம கோர்ட்ட கேஸ் நடந்துகிட்டு இருக்கோம், ஒரு முடிவு இல்லாம போயிட்டு இருக்கோம்.
ஏழாவது புத்திநாதன் எட்டு பத்து ஏழு ஒன்னு எட்டு பத்து இருந்து அப்படின்னு சொன்னா கௌரவத்தை பங்கப்படுத்துவார்கள் ஜாதகனை. பத்து கௌரவம், ஒன்னு ஜாதகம், எட்டு கௌரவப்படுத்த அசிங்கப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு ரோட்டுக்கு வருவாங்க. ஏழாம் பாவ புத்திநாதன் மூணு பன்னெண்டு, ஒன்னு மூணு பன்னெண்டுதான் பிரிய மாட்டாங்க. இவங்க வீட்டுல இருந்து வேலைக்கு போய் வெளியே போயிருவாங்க, அவங்க அம்மா வீட்டுல போய் இருப்பாங்க, அவங்க வேலை பார்த்துட்டு மாதம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு அப்புறம் பாக்கலன்னு அவங்க தாயில வச்சிருப்பாங்க, இப்படியும் போயிருவாங்க. ஒரு நம்ம குழு என்னன்னு பாக்குறோம். ஒரு பாவத்துல கொள்ளாத விஷயங்கள் இருக்கு. நாம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி கோர்த்து எப்படி வெளியே கொண்டாடுறதுதான் ஜோசியனுடைய கடமை. ஒரே லெவல் கிடையாது, எப்பவுமே ஒரே லெவல் கிடையாது. ஒரு பயன்படுத்துங்க. ஏழாம் பாவ புத்திநாதன் நின்ற நட்சத்திரம் ஒன்ன காட்டி மூணு பத்தை காட்டுன்னு வச்சுக்க இருப்பாங்க. வெளியூர்ல போய் வேலை பார்த்துட்டு வேலை பார்த்துட்டு சாயங்காலம் அசந்து வருவாங்க. அதனால அவருக்கு அந்த மூணு லைன் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது பிரச்சனை வரும்போது பிரச்சனை வரும். எப்படி பிரச்சனைகளா இருக்கு சாயந்திரம் இப்படி கூட 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 குறியாட்டிக்கிறா. இத அப்படியே நீங்க சேர்த்துக்கிட்டே வரணும். சேர்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பயிரை சொல்றீங்க. நேரடி பயிற்சியில தான் சரியா வரும். ஏதோ ஓரளவுக்கு இது எப்படி கொண்டு போறேன்னு உங்களுக்கு ஒரு முடிவு பண்ணி சொல்லியிருக்கேன். இதுதான் பாவம் முனை உள் தொடர்பு எனப்படும். ஏழு போய் அங்கே ஜாயின் அது உள்தொடர்பு. இந்த உள்தொடர்பு அந்த குறிப்பிட பாயிண்ட். அதுக்காக குறிப்பிட ஒற்றையா இருந்ததுதான் நல்லது, ஒற்றையா இருந்தது அப்படி கிடையாது. எதுல இருந்தா என்ன பலன்னு நம்ம சொல்ல கிடமைப்பட்டிருக்கிறோம் தவிர அது தப்பு இது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த பாவம் என்ன பலன் இருக்கும்படி சொல்லுங்க. அது எரிக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ரூல்ஸ் கிடையாது. இதே இதே பாவமுறை உள்தொடர்பு சொல்ற பாயிண்ட். ஒரு பாயிண்ட் இனி பாவம் வெளித்தொடர்பு இருக்கு, அது ஒரு லைன் இருக்கு. அடுத்த வீடியோ சொல்ல தொடரும்.